பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறதுனால தினமும் உங்கள்கிட்ட பேசுறாரா? ஆனால் நீங்கள் அவரோடு பேசணும்ல, ஜெபிக்கணும், வேத வசனத்தை தியானிக்கணும். சும்மா வாக்கு ஜீசஸ் ஒரு 3 நிமிஷம் கேட்டுட்டா போதாது, நீங்கள் அவருக்கு டைம் கொடுத்து அவரோடு அமர்ந்திருக்கணும். பார்த்தீங்களா, ஜெபம் பண்ணுவதற்கு அடையாளமாக தான் இந்த ப்ரேயர் ஹேண்ட் இங்கே வைக்கப்பட்டு இருக்கிறது. இது இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் 40வது வருஷத்தில் ஆண்டவருடைய உண்மை எவ்வளோ பெரியது, அவர் எத்தனை உண்மையுள்ள தேவன் என்பதற்கு அடையாளமாய் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ 45 வருஷம் ஆயிட்ட ஊழிய ஆரம்பித்து ஆண்டவர் உண்மை உள்ளவர், என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இந்த ஊழியத்துக்கெல்லாம் காரணம் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறது தான். அவர் வாக்கு கொடுத்தார், அதில் உண்மையாக இருக்கிறார். அவர் அழைத்தார், என்னை நடத்துவதே உண்மையாக இருக்கிறார். நான் சில சமயத்தில் உண்மையற்று போனாலும் அவர் உண்மை உள்ள தேவனாக என்னை நடத்துகிறார். அதை நினைத்து நான் அவரை துதிக்கிறேன். சரி, இப்போ ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆபக்கூக்கு 3:18 ஒரு பக்தன் சொல்றாரு, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்பதாய் சொல்றாரு. அதாவது நம்ம எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும், ஆண்டவருக்குள்ளே களி கூறணும். இது ஆண்டவுடைய விருப்பம். நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? மன மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? அதுக்கு தானே ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறாரு. பிறகு எதுக்கு துக்கமா இருக்கணும்? இல்லைங்க, திடீர்னு வேலை போயிட்டு, வருமானம் போயிட்டு, கடன் பிரச்சனை, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இந்த பக்தன் என்ன சொல்றார் தெரியுமா? முந்தின வசனத்துல நான் வாசிக்கிற கேளுங்க, அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அப்போ பார்த்தீங்களா என்ன அர்த்தம்? அதாவது அவர் சொல்ற பட்டியலை பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து ஒரு தெருவில் பிச்சைக்கான போல நின்னா கூட என் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அப்போ என்ன அர்த்தம்? இது எல்லாவற்றையும் விட அவர் தான் எனக்கு சந்தோஷம், எனக்காக மரித்த உயிர்த்தெழுந்த அவர் தான் என் மகிழ்ச்சி, அவர் எனக்குள் இருப்பதா சந்தோஷம். இந்த சந்தோஷம் இருக்க உங்களுக்குள்ள இருக்குதா? இயேசு உங்க கூட இருந்தால், அவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றால், ரட்சிப்பின் தேவனுக்குள் ஒரு களி கூறுதல், இதாங்க உண்மையான சந்தோஷம். இயேசு கிறிஸ்து கொடுக்கிற மெய்யான சந்தோஷன்றது இதுதான். உங்க வாழ்க்கையில நீங்க இதை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் அவர் சிலுவையில ரத்தத்தை சிந்தி நமக்காக தன்னை பலியாகி மீட்டு கொண்டார். அவருடைய சிலுவையின் புண்ணியத்தினால் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியமே அதுதான். அதனால இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாம இருந்தா, இயேசுவே என் உள்ளத்துல வந்து நீங்க வாசம் பண்ணணும், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு வேணும், என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நான் எப்பவுமே சந்தோஷமா கழிகுறுதலோடு இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லணும். அதுதான் இயேசுவோடு நடக்கிற உண்மையான அனுபவம். சரியா? அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலன்னா இருதயத்துல கை வைத்து சொல்லுங்க, இயேசுவே நீர் என் கூட இருக்கணும், என் பாவத்தை மன்னிச்சிருங்க, உங்க ரத்தத்தினால கழுவுங்க, எனக்குள்ள வாசம் பண்ணுங்க, நான் எப்பவும் உங்களுக்குள்ள சந்தோஷமா இருக்கணும், என்னை சுற்றிலும் என்ன நடந்தாலும் மன மகிழ்ச்சியா இருக்கணும், நான் கர்த்தருக்குள்ள களி கூறணும், அந்த அனுபவத்தை எனக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.